ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? இது என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த பாட்டுலாம் கேட்க ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ இது நிறைய இந்த மாதிரி கேசட்ஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க. என்னோட பையனா இப்போ அந்த ஸ்னாப்ல இருந்து எடுத்து மேல வச்சிருந்தோம். அது ஸ்னாப்ல இருந்து எடுத்து இதை காட்டணும் நம்மளோட யூடியூப் வியூவர்ஸ்க்காக, இதை காட்டணும் அப்படின்னு சொல்லி. தெரியாது அந்த காலத்தில் ஒரு ஒரு 20 இயர்ஸ் பேக்கு இதெல்லாம் வந்து எப்பயுமே படம் வர்றதுக்கு முன்னாடி வந்துடும் இல்லையா இந்த மாதிரி கேசட்ஸ்லாம். அந்த படத்தை பார்க்குறதே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த நடிகர்களை கொஞ்ச நேரம் வச்சு பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் இந்த கேசட்டு, இதை அந்த 90s 80s கிட்ஸ் கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்கள் அவருக்கு பாட்டு கேட்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இதை விட நிறையா இருந்தது, அதையெல்லாம் கொஞ்சம் நான் அவருக்கே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். மிஞ்சினது தான் இதெல்லாம். இது பாருங்கள் திருமதி பழனிச்சாமி காலமெல்லாம் காதல் வாழ்க்கை மின்சார கனவு. இது பாருங்கள் எப்படி இருக்கு இந்த கேசட்டு. அதுக்கப்புறம் ஜேசுதாஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஜேசுதாஸ் கேசட்ஸ் நிறையா இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாகவே தான். அப்புறம் ஹிந்தி சாங்ஸ் கொஞ்சம் இருக்கு, ஹிந்தி சாங்ஸ் எம்ஜிஆர் கேசட்ஸ் இருக்கு. இதில் நாலு படம் சேர்த்து ஒன்றா ஒரு கேசட் அந்த மாதிரி கேசட்ஸ் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. நான்லாம் க்ளீன் பண்ணல எதையுமே, மொத்தமாக தான் காட்டிகிட்ருக்கேன். ரங்கீலா இந்த மாதிரி கேசட்டு வாங்கி இதை பிரித்து போடுறதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் அந்த 90s 80s கிட்ஸ்க்கே உரித்தான ஒரு விஷயம். இது நல்ல ஒரு மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் கேட்டிருக்கேனே சின்ன வயசில் இதுதானே எல்லாருக்குமே, இதுதான் என்டர்டெயின்மெண்ட். இது பாருங்கள் பெரும் புள்ளி, மூணு படம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது. பெரும் புள்ளி, புரியாத புதிர், அப்புறம் சேரன் பாண்டியன். இதெல்லாம் நான் குட்டி வயசாக இருக்கும்போது வந்தது. அருணாச்சலம், நம்ம சூப்பர் ஸ்டாரோட அருணாச்சலம். அதே மாதிரி நிறைய கேசட்ஸ் இருக்குது. இது என்ன, இது ஒரு ஹிந்தி பிரி குல்ஷன் குமார் பிரசாத் ஹிந்தியில் எழுதியிருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, படிக்க தெரியல. நிறைய இருக்கு. ஆள வந்தான் இருக்கு, ஆள வந்தான், எனக்குள் ஒருவன், காக்கி சட்டை. இதெல்லாம் பாருங்க எப்போ படம் இல்லையா இதெல்லாம். இது என்னது அவ்வை சண்முகி, பாருங்க எப்படி இருக்கு அவ்வை சண்முகி. நல்ல நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு இது கேசட்லாம். ஆனா இப்போ அந்த டேப் ரெக்கார்டு யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் போட்டு கேக்குறது டேப் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லலாம். சிங்கார வேலை, கமல் ரொம்ப பிடிக்கும், அதனால கமல் கேசஸ் அதிகமா இருக்கு. ஹேராம் வந்தப்ப எவ்வளோ கேசஸ் ரூம் ஃபுல்லா கேசஸே தான் அடிக்கிருந்தது. அதே மாதிரி கலைஞன் பாருங்க, கமலோட ஃபேனு, அதனால கமல் கேசஸ் நிறைய இருக்கு. அப்புறம் தேவர் மகன் பாருங்க எப்படி இருக்கு, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு தேவர் மகன் ஃபிலிம் எப்படி இருக்கு. அடுத்து பாருங்க வாழ்வே மாயம், எவர் கிரீன் பேர் இவங்க ரெண்டு பேருமே. வாழ்வே மாயம் கேசட் எப்படி இருக்கு, சங்கரோட உடம்பு இந்தியன் கேசட்.
அதே மாதிரி தெனாலி தெனாலி அப்புறம் ராஜ்குமார் ஃபிலிம் இது பேரே போடல பட் சல்மான் எனக்கு பேர் மறந்துருச்சு டக்குன்னு எனக்கு பிடிச்ச நடிகர் தான் மறந்துருச்சு லக்ஷ்மி காந்த் யாரு நான் தெரியும் போட்டிருக்கு என்ன ஃபிலிம் ஏன் போடல அடுத்து இந்த கேசட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வீடியோ கேசட்ஸ் கொஞ்சம் காட்டலாம் அழகாக அடிக்க வச்சுருந்தத நாங்கள் ஒரு வழி பண்ணுறோம் ஏதாவது பேசு வீட்டில் மட்டும் வாயாடுற யா 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 என்ன தான் சொல்றது எதையாச்சும் சொல்லியா பேச விட்டாதானே பேச விடாம நானேவா பேசுறேன் அடுத்து இந்த இந்த வீடியோ கேசட்ஸ் அப்பெல்லாம் இதெல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து டெக் வச்சுட்டு பார்ப்போம் அங்கே கட்டு இந்த இந்த டேப் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேப் ஒரு வழி ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சு இந்த டேப் அந்த காலத்து கேசட் இது அப்படியே திறந்து இது உள்ள போடுறதே ஒரு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த டேப்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு இது அடிப்படாம இருக்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க சரி அதுலேயே போட்டு அடுத்து ரஜினியோட படம் போட்டு இங்க பாருங்க இங்க ஒன்று ஒரு பட்டன் மாதிரி இருக்கு இது அழுத்துனா இப்படி திறக்குது ஓகே ஓகே தெரியல இது ரொம்ப அடி வாங்கிருந்து எடுக்கும் போதே இது ராஜா வீட்டு ராஜா வீட்டு பிள்ளையா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா நான் நினைக்கல எங்க வீட்டு பிள்ளை கேசட் அவ்வளோதானா இது பாருங்க ஒரு ஹிந்தி படம் ஏக்தா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் ஒரு ஹிந்தி படம் கேசட் எல்லாம் டஸ்ட்டு இது என்ன ஆ இது என்ன படம்னு தெரியல தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு போட்டிருக்கு இந்த கேசட்லாம் அந்த பேர் அந்த ஆக்ட்ரஸோட அந்த படம் போட்டு அது பார்க்குறதே ஒரு நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்துலேயும் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் மியூசிக்கல்ஸ் அந்த ஷாப்பில் அது எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த கால நினைவுகளே ஒரு சூப்பரான ஒரு நினைவுகள் இப்போல்லாம் நமக்கு பாட்டு கேட்கக்கூட நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்போல்லாம் பொறுமையாக போட்டு எல்லாரோட கார்லேயும் இந்த செட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாம் பென்ட்ரைவில் எல்லாம் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இதை காட்டணும் அப்படின்னு ஒரே எங்கள் பையனுக்கு ரொம்ப ஆசை இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த கேசட்டு உங்களுக்கு நினைவுகள் உங்களோட நினைவுகளை கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி கேசட் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து வியூவர்ஸ்க்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லிதான் சொல்லுங்கள்